ஹலோ கைஸ், நான் தான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வர 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் வரப்போகுது ஃப்ரீ ஃபயரு. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேனர்லேருந்து ஒரு சின்ன அப்டேட் கூட இல்லை, பட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வரப்போகுது அப்டேட்டு ஃபஸ்ட் டைம். இதுக்கப்புறம் எல்லா மொபைல் பிளேயர்ஸும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ஐஃபோனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வேறு சர்வர் விபிஎன் மாற்றியாச்சும். ஏன்னா ஆப்பிள் ஸ்டோரில் இன்னும் வரல, பட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் விட போகிறாங்க. அடுத்த அப்டேட் அதாவது வர 25ஆம் தேதிக்கு, இன்றைக்கி வந்து 15ஆம் தேதி, இன்றைக்கி 14 15ஆம் தேதியில் வர 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்டேட்டு நியூ கேரக்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டரு இதுதான் பார்த்தீங்கன்னா, இது ஆட முடிஞ்ச மாதிரி இருக்குங்க, பட் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு கொடுத்தது அதாவது கரீனாலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிறது 25ஆம் தேதி. இது பார்த்தீங்கன்னா இது இந்த சோவே, இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்ல மேலெல்லாம் அந்த கேமரா பறக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர். பட் பார்த்தீங்கன்னா இதை நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது வருமாலேயும் தெரியல, பட் இது ஃபேக்காலேயும் தெரியல, இது எப்பயோ விட்டாக. பட் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஒரு புது அப்டேட் வரப்போகுது, கண்டிப்பாக அது வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப நாள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்டேட் பண்ணாமல், ஒரு ஃப்ரீ ஃபயரே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல். பரவாயில்ல, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் சூப்பராக பார்த்தீங்கன்னா விடாக. இது பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் கிளிப்பாங்க, ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட், இது சும்மா விளம்பரத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா இது விட்டுருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரில் வந்துச்சுன்னா எப்படி ஒரு 900 டைமண்ட் 1000 டைமண்ட் இந்த மாதிரி தான் விடுவாங்க. இது இது வந்து ஃபேக், இந்த ஒரு டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கு, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் சட்டை வேற, ஓகேவா? சட்டை வேறு ஒரு டைமண்டா, ஓகே, எல்லாமே ஒரு டைமண்ட்லேயே கொடுத்தா நம்ம எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம். இந்த அக்கௌண்ட்டே வச்சுக்கிற கொடுத்தா பரவாயில்ல, ஓகே. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 99 டைமண்ட், அப்பா இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, இதோட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேண்ட், ஓகே, போட்டுக்கிற பேண்டே இல்லை, இது ஒன்று. இதை போட்டுட்டு டேரெக்டாக இந்த கேரக்டருக்குள்ளே போயிடலாம், ஓகே. இந்த கேரக்டரோட பவர் அந்த ட்ரான் பார்த்தீங்கன்னா 25 டேமேஜ், அதாவது நான் வந்து 6th level அப்டேட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் டைமண்டும் இல்லை காசும் இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எனக்கு வந்து அதர் இது வந்து அட்வான்ஸ் ஒரு கீயோட பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் தரலாமா வேணாமா தெரியல, இந்த கீயும் இது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொடுத்தா வந்து என்ன எதுவும் சொல்லுவாங்க இல்லைன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட், அதாவது உங்களோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். அதாவது இந்த உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பக்காவை இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இது போட்டுக்கரலாம், ட்ரெஸ் இந்த போட்டுக்கரலாம் பக்காவா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இனி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை யாரும் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், முன்னாடி போட்டிருப்பாங்க கண்டிப்பாக, நேரத்தில் பிஎஸ் ப்ரோ போட்டிருந்தாரு. பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் சர்வீஸ் வந்துச்சு. நம்ம வந்து ஓனாகவே இதாவது இது வந்து எனக்குன்னு கொடுத்த ஒரு அக்கௌண்ட்டு ஹரிஸ்காரன் போட்டு ஒரு நூபைடி தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஓகே. பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து நார்மலாக எதுக்குள்ளே போகலாம், ஓகே, ஒரு ட்ரைனிங் போகலாம், ஓகே. ஒரு ட்ரைனிங்குள்ளே போய் அந்த கேரக்டர் என்ன பண்ணதுன்னு மட்டும் பாருங்கள். எவனாச்சும் எங்கேயாச்சும் கேம்பு அதாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பால, அந்த அந்த இது தட்டி விட்டோம்னா அந்த ட்ரோன் மாதிரி வந்து ஏரோப்ளைன் நேராக போய் அவன் அடிச்சு விட்டுரும். இதுக்கு டக்குன்னு நம்ம கன்னு ஏதாச்சும் ஒரு கன் எடுத்துக்கலாம், ஓகே. சும்மா இது வந்து என்னால் இந்த இதில் ஆட முடியாது, ஓகேவா? டக்குன்னு உள்ளே போயிடுறா, எவனாச்சும் வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். ஐயையோ, இது வேற ஸ்பீடாக இருக்குங்க, ஓகே, ரைட்டு. இப்போ எப்படியாச்சும் உள்ளே போய் இப்போ பார்த்தீங்கன்னா அலை வந்து 1, ஓகே, அலை வந்து 1 தான் இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு சரியாக எனக்கு தெரியல, பட் அதையும் நம்ம செக் பண்ணலாம், ஓகே. நம்மளுக்கு வேறு இங்கிலீஷ் வேறு தெரியாதான், என்னடா அலை 1 இருக்குது, எவனாச்சும் ஒருத்தர் வந்தாலும் ஓகே, ரைட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இது விட்டு செக் பண்ணலாம். அட பாவியரா, ஆனால் ஒருத்தங்கூட யாரும் ட்ரைனிங் ரூம் வர மாட்டியே, இது வேற வேறு சர்வரோ, ஓகே, ரைட்டு. நம்ம வந்து என்ன பண்ணுறது தெரியலையே, அலையவே 1, நான் மட்டும்தாங்க இருக்கேன், இருங்க வர வர வெயிட் பண்ணலாம். அப்போதெல்லாம் இருந்துச்சு, ஓகே, 2 வந்துருச்சு, அலைய வந்துருச்சு. இப்போ நான் வந்து அந்த கேரக்டர் ஆன் பண்ணிட்டு இது அலாக் போடுற மாதிரி தான் இந்த ட்ரோன் நிற்கிது. இதான் ஏரோப்ளைன் மாதிரி, இப்போ அது போகும் பாருங்க. இங்கே நான் போக மாட்டேது, இங்கே போகுது, இங்கே பார்த்தீங்களா அந்த எனிமி கண்டுபிடிச்சிருச்சு, 21 டேமேஜ். அவன் அதுக்குள்ளே நிற்கும் போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இதுதான் இதோட பவரே, ஓகேவா? சிம்பிளாக இருக்கும், அதாவது அந்த செகண்ட் மட்டும்தான். அவட பாவி அவன் இந்த போர் விடுறான் பாருங்க, என்னால் நகர முடியாது, ஓகேவா? என்னால் இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக நகரான்னு பாருங்க, இப்படி தான் நகர முடியும், என்னால் ஓட முடியாது. ஜஸ்ட் மிஸ்ஸு எனக்கு 999 ஆகுது, அதனால அவன் அந்த பவர், அதாவது தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபராக இருப்பான் போல. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா விடுறான், இதே பார்த்தீங்கன்னா அடுத்த சர்வர் அப்டேட்னு நினைக்கிறேன், ஓகே. வர 25ஆம் தேதி இந்த கேரக்டர் வருது, இந்த காஸ்டியூம்ஸ்லாம் வருதா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்களே, நான் ஸ்டோருக்குள்ளே போய் காமிக்கிறேன். இதெல்லாம் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா வந்து இது ஃபேக்காகவே காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இது அது பேர் என்ன, ஆர்டிக் ப்ளூ பண்டல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, அது எனக்கு சரியாக தெரியல. மற்ற எதுவுமே இல்லைங்க, நம்ம வந்து அப்டேட் இதில் வந்து சொன்னால் இது கண்டிப்பாக உண்மையாக தான் வரும், பட் இதெல்லாம் உண்மையாக வருமான்னு தெரியல, இதெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த நியூ பெட்டு வருது, இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. மூமெண்ட் ஸ்பீட் பூஸ்ட் ஏதோ ஒன்று போட்டிருக்கு, இது வந்து நம்ம வந்தால் தான், இது எடுத்தால் தான் தெரியும், இது நாளைக்கே அதை தாங்க கிளைம் ஆகும். நான் வேணாச்சும் ஷார்ட்ஸ் வேணாச்சும் போடுறேன், ஓகேவா? இது என்ன பவர்னு
நம்மளுக்கு வேற இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க. ஓகே, ஏதோ மூமெண்ட் ஸ்பீட் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து செக் பண்ணிட்டு சொல்லலாம். இது வந்துடும் நம்ம வந்து டேஸ் ஒன்னா டேஸ் த்ரீல பார்த்தோன்னா அலைக்கின் பண்ணால் அந்த பெட்டு கிடைக்கும். அது வர நம்ம அந்த அட்வான்ஸர் வச்சுருக்கோம் கையிலேயே. மற்றபடி திருப்பி உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஓகே, திருப்பி இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வேணா ஓகே இந்த பேட்டரி லைன்குள்ளே போய் நம்ம செக் பண்ணலாம். ஐயோ எஸ்டிமேட்டட் ஒன்று வேறு வருதே. ஓகே இது வேணாம் இங்கடாது, ஐயோ கேன்சல் ஆகி தொலைய மாட்டேது, சுற்றிக்கிட்டும் இருக்குது. ஏன்னா வந்து இது விபிஎன் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேத்துக்கு அந்த விபிஎன்னாலே என்னன்னு தெரியல. விபிஎன் போட்டு எப்படி ப்ரோ நம்ம அதர் சர்வரில் கேம் ஆடுறது, எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறது எதுவுமே தெரியல. அந்த விபிஎன்னாலே என்னன்னு தெரியாமல் சில பேர் இருக்கும், எனக்கும் தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுக்குருவேன் ஓகே, நான் வந்து தெரிஞ்சு கற்றுக்குறேன். அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே போடுறேன், பரவாயில்ல. இந்த இது பார்த்தீங்கன்னா திருப்பி நான் விட்டு காமிக்கிறேன். இது ஓகே 31:30 இருக்கு, நம்ம மேட்சுக்குள்ளே போவோம்னு நினைக்கிறேன். மேட்சுக்குள்ளே போயிட்டு இந்த ட்ரானை விட்டு பார்ப்போம். இது வந்து ட்ரான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போதுன்னே தெரியலங்க. அது நம்ம வந்து அது சரி, அதை நான் உங்களுக்காண்டி படித்தே காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து வாசிக்கலாம் தெரியும், படிக்கலாம் தெரியும், எழுதலாம் தெரியும், அது அப்படியே அச்சடித்த மாதிரி நான் காப்பியே பண்ணி மனப்பாடலாம் பண்ண தெரியும். ஆனால் அதுக்கு அர்த்தம் மட்டும் தாக்க தெரியாது. ஓகே ரைட் இருங்க, இது வந்து நம்ம அங்கே போய் போட்டு காமிப்போம். இருங்க இங்கேயும் சும்மா விட்டு காமிப்போம், இங்கெல்லாம் வேலை செய்யுமா? ஓகே இங்கே போகுது, சும்மா போகுது பாருங்க. எவன் ஃபஸ்ட்டு இருக்கான்னு அவனை மட்டும் போகும். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னு. ஓகே உள்ளே போயிடுச்சு நினைக்கிறேன் மேட்சுக்குள்ளே. ஓகே பார்க்கலாம் இந்த ஒரு கேரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம நிப்பாட்டிக்கிறலாம். ஓகே மேட்சுக்குள்ளே போகிறோம். இது நான் அப்படியே எடுக்கிறேங்க, எந்த ஒரு கட்டும் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறேன். ஓகே சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு புது மேப்பு, இனிமே எங்கே இறங்க போகிறான்னு தெரியல. 50 அளவு ஓகே, எவனாச்சும் இறங்கினா நைசாமி கூட இறங்கிடுவேன். ஓகே இந்த இறங்குறாங்க இந்த பைவில், இந்த இவனை பிடிச்சிக்கிறலாம். எங்கடா தம்பி போகிற? ஓகே மேலே போய்கிட்டு இருக்காப்புல, என் கூடயே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ தாங்க எல்லோரும் இறங்குறாங்க, எவன் எங்கெங்கே இறங்குறானே தெரிய மாட்டேதே. ஏ என் கூடயே இறங்கடா. ஓகே கீழே எவனாச்சும் இறங்குறானா? இந்த இடத்துல எவனாச்சும் இறங்கினா மாசாக இருக்கும். ஓகே பார்த்துக்கிட்டே இறங்கலாம். நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணுறோம் ஓகே, பக்கத்தில் போய் விட்டுட்டு செக் பண்ணுறோம். அவனால் நகர முடியாது ஓகேவா? அதே மாதிரி அவன் நம்ம மேலே போட்டாலும் நகர முடியாது. பட் கேம்பர்ஸ் தாங்க பாவம், ஏன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தவனை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டே 1 HP 1 HP கத்திக்கிட்டு போகிறோம்ல ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் எவனாச்சும் நம்ம டீம்மேட் வாயிலே வர சுடுவான், டே 1 HP ஃபுல் ரெட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி போய் நம்ம வந்து அடிச்சிருவான் ஓகேவா, அடிச்சிருவான். ஏ என்னடா 1 HP கூட நம்மளுக்கு அடிக்க தெரியலடா அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. ஆனால் இதை விட்டு பார்த்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பயவில் ஏமாத்திருக்கே அப்படின்னு. ஏன்னா 25 HP கம்மியாயிரும் ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து எனிமையை தேடி போகலாம் ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து வீடியோ கட்டே பண்ண மாட்டேன், இது வந்து தனியாகவும் வாய்ஸ் கொடுக்கவும் மாட்டேன். அப்படியே நம்ம வாயில் என்ன வருதோ அப்படியே நம்ம உளர்னாலும் சரி, இது பண்ணாலும் சரி, ரொம்ப இது பண்ணாலும் சரி ஓகே அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே இந்த ட்ரோன் கேரக்டர் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் எனிமே எங்கெங்கே இருக்கான் எப்படி போகுது எல்லாமே பார்க்கலாம். ஓகே நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். இது என்னடா புதுசு, ஏதோ பச்சை கலரில் இருக்குது. அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்க இன்னொன்று ஒரு இது இருக்குது. இனிமேல் இந்த கேமில் வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்க தெரியுமா? வே இந்த ஒருத்தர் ஓடுறாங்க, இந்த இருக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இங்கேருந்து விட்டு பார்ப்போமா ட்ரோனை? ஓகே இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கரெக்டாக தேடுதான்னு பார்க்கலாம். நம்ம வந்து எங்கிட்ட வச்சுருக்கோம் ஓகே, கரெக்டாக போதுங்க. அங்கே பாருங்களேன் அவட பாவிடே, வேற உனக்கோ போயிருக்குங்க, வேற உனக்கோ போதுங்க. அப்போ இங்கிட்ட எவனோ இருக்கான் போல, இந்த வீட்டுக்குள்ளே போச்சு அந்த ட்ரோன் பார்த்தீங்கள. இப்போ வந்து அதுக்கு வேற செகண்ட்ஸ் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல இந்த பயல் ஒருத்தர் நிற்கிறான், என்ன கீழே இறங்காமல் இங்கே இங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கைஸ் அப்புறம் வந்து நிறையா இது அந்த வெர்பல் அபியூஸாக பேசுகிறவங்க, இந்த ஹேக்கு போட்டு இது பண்ணுறவங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வந்து அடுத்த அந்த வர 25 ஒரு செம்மையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து வெளியே வந்து காமிக்கிறேன். இருங்க இந்த பயவுலைய என்ன இந்த பயவில் ஓடிக்கிட்டு ஓகே சாவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கிட்ட ஒருத்தர் இருக்காங்க, ஏன்னா இங்கிட்டு தான் இந்த ட்ரான் போச்சு. அப்படியே போய் சர்டன் போய் எதுக்குள்ளேயே பூந்து அடிச்சிச்சு அவனையும். ஓகே இங்கிட்ட எங்க வேண்டாம் இருக்கா, ஓடிட்டானா? ஓகே ரைட்டு நம்ம பேக் அடிச்சு அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த கேரக்டர் இதுதாங்க, கரெக்டாக எவனாச்சும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவனை போய் தேடி போய் அடிக்குது, இதுதான் இதோட பவரு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கடாது நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அந்த ஹானர் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கீப் அப் த குட் பிஹேவியர், அதாவது நம்ம வந்து என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க பர்சன்டேஜ், இத்தனை பர்சன்டேஜுக்கு கீழே அதாவது ஏஎஃப்கே போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் குறையும். நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் குறையவே விடக்கூடாது ஓகேவா? அதாவது உங்களுக்கு சும்மாலாம் குறையாது,
நீங்க வந்து தப்பு பண்ண 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 உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது ஒருத்தனை நீங்க கெட்ட ஒருத்த பேசுறீங்கன்னா அவனை ரிப்போர்ட் அடிச்சானா அவன் வந்து உங்களை ரியலாவே ரிப்போர்ட் அடிச்சானா. அதே மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் அடிக்கணும், சும்மா ஒருத்தன் சும்மா விளையாட்டு கிடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வராது. நீங்க ரியலா ஒரு கெட்ட ஒருத்த பேசி இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு நிறைய பேர் எல்லாத்திலையும் நீங்க பேசி இந்த மாதிரி ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மைனஸ் ஆக 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஷன், அதாவது உங்களால அந்த இதுல போட்டிருக்க வரிசையா ஒன்னு ஒன்னா போட்டிருக்க இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க, நம்மளுக்கே தெரியாது. ஆனா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லி எனக்கு அந்த சிஎஸ் ரேங்க் அண்ட் பிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஸ்டிக்கு கீழே இது பண்ணீங்கன்னா உங்களால் வந்து அந்த ரேங்க்டு மோட்ஸ் அந்த உங்கள் டீம்மேட்ஸ் அதாவது டீமுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ட்ரே ஆக முடியாதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா பேன் அடிக்க 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 உங்களுக்கு வந்து இதாகும், அதாவது உங்களோட பிஹேவியரை பொறுத்து தான். நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து சும்மா சும்மா அந்த இன்வைட் பண்ணி மூஞ்சி தெரியாதவன் ஊர் தெரியாதவன் வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி இழுச்சுவாங்க தான் இன்னும் கமாண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒருத்தலே நம்பர் ஒன் ஒருத்து இந்த மாதிரி ஒருத்து, ஏன்னா அதிகமாக கெட்ட வார்த்தை இந்த மாதிரி உள்ளே வந்து பேசுறது இது ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே நடக்குது. பட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுகளுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் அடித்தா கண்டிப்பாக வந்து சாத்திக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப சூப்பரு. அது போது இந்த ஒரு நியூ கேரக்டரு வேற எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே காமிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேக்கு, இது வேணாச்சும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி சும்மா சும்மா தராங்க. ஓகே இருங்க, இதெல்லாம் வந்து ஃபேக்கு தான். இது மாதிரி நம்மளுக்கு தந்தால் நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா டைமண்டுக்கு எவ்வளோ அலையுன்னு தெரியும். அந்த ஒரு இது வந்தாலே வேற லெவலில் ஓடிடுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 1000 2000 மாறி போச்சு எல்லாருமே. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கூட்டிட்டாங்க. பரவாயில்ல, எல்லாமே ஒரு டைமண்டு தான். இது மாதிரி நம்ம சர்வருக்கு விட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து சும்மா வந்து அட்வான்ஸ் சர்வர் அவ்வளோதாங்க. ஓகே, ஜஸ்ட்டு இது வர்றது முன்னாடியே பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்ரை, ஓகே லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், எங்கே என்ன மோட் போகலாம். ஓகே, ட்ரைனிங் நார்மலாகவே ட்ரைனிங்கே போகலாம். லாஸ்ட்டாக ஒரு ட்ரை, அந்த கேரக்டர் வந்து திருப்பி ஒரு ஆட்டை பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஓகே பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக ஒரு ட்ரை உங்களுக்காண்டி. கன் எது எடுக்க வேணாங்க? ஓகே கன் எது எடுக்க வேணாம், சும்மா உள்ளே போவோம். எவனாச்சும் வந்தாங்கன்னா நம்ம இது பண்ணலாம். ஓகேவா, இந்த பிங்கு வேற பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர்லேயே இப்படி தான் இருக்கு எனக்கு பிங்கு. அடுத்த சர்வர் போனாலும் அதை விட கூட இருக்குது. எதுவுமே கடைசி வர பண்ண முடியாது இப்போ இந்த ஒய்ஃபை வச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ். ஒரே ஒரு ஆள் வந்தால் மட்டும் அவன் மேலே விட்டுட்டு போயிடுவோம். இதுதாங்க. ஓகே, வேறு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வருமா இல்லையானு அது சரியாக எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர் வந்துடும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. பட் அப்டேட் வந்துருச்சுனாலே நம்ம அதர் சர்வரில் போய் இப்போ ஐஃபோனோ எல்லா இதுக்கும் ஏ வந்துட்டாங்க இனிமே வந்துட்டாங்க ஐயோ நம்ம வந்து மேலே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டால் இங்கே எங்கே பாருங்க க்ளோவல் போட்டால். ஓகே, இங்கேருந்து விடுவோம், இங்கேருந்து விடுவோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கேரட் ட்ரீ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரானு இப்போ பார்த்தீங்கன்னா போகும்னு நினைக்கிறேன். எங்கே போய் எங்கிட்டு போகுதுன்னு தெரியல, ரொம்ப ஸ்பீடாக போயிருது. ஐயோ போதுங்க, எங்கிட்ட எங்கே போகுது? அட பாவி எங்கடா போகுது? அட பாவியல யோக விட்டதே தெரியல. எனிமி மேல போய் அதுவா போய் சொல்லிருந்துங்க. எங்கிட்ட எந்த எனிமி அடிக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகுது. இதாங்க அந்த கேரக்டர், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, இதோட பார்த்தோம்னா வீடியோ முடிச்சுக்கலாம். லவ் யூ கைஸ், பை. எண்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் வரை எதுவுமே பண்ணலங்க, அப்படியே பார்த்தீங்களா வாய்ஸ் கொடுத்துட்டேன். அண்ணன் நினைச்சேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுப்பதே நினைச்சேன். பரவாயில்ல, பை இவ்வளோ ஒன்டாம இருக்க. என்னது ஃப்ரெண்டு பிடிப்புமா? ஓகே, அடிக்காடா நம்மளும் நம்ம சர்வர் தான். வா வா, மண்டையில குத்தி சாப்பிடிக்கிறேன். ஓகே, பை கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். பை, லவ் யூ கைஸ், பை.